உலக புலிகள் தின விழாவை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் பார்வையிட்டார். உலக வனவிலங்கு நிதியத்தின்படி கடந்த நூற்றாண்டில் 97% புலிகள் மறைந்துவிட்டதாகவும் சுமார் 3000 புலிகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதனையடுத்து 2010 சர்வதேச புலிகள் தினம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை அடுத்த வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உலக புலிகள் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உலகத்தில் மனிதனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை மிருகங்கள், செடிகள் மற்றும் பறவைகளுக்கும் உள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் நம்மால் முடிந்த அளவுக்கு பூனையோ காக்காவோ கோழியோ எந்த ஜீவனாக இருந்தாலும் பாதுகாத்து உணவளியுங்கள் என்று கூறியுள்ளார். மேலும் அப்படி செய்தால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் ஆளுநர் தமிழிசை கூறியுள்ளார். இடமும் உரிமையும் இருக்கிறதோ அதே உரிமை மிருகங்களுக்கும் செடிகளுக்கும் இருக்கிறது, பறவைகளுக்கும் இருக்கிறது. ஆனா நம்ம பல நேரங்களில் அதை மறந்து விடுகிறோம். அதனால அவர்களோடு இணைந்து வாழ்வதுதான் நமக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டும் இல்லாம இந்த பூமி பந்தை நமது வருங்கால சந்ததியினருக்கு பசுமையா கொடுப்பதற்கு அது பலன் தரும். அதனால புலிகள் நிச்சயமாக காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது.